உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகளவில் 3 லட்சத்திற்கும் மேலானோர் உயிரிழப்பு. சீனாவுடனான உறவுகளை முறித்துக் கொள்ளவும் செய்யலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இஸ்ரேலில் கூட்டணி அரசு அமைப்பதில் தாமதம். ஹாங்காங்கில் மீண்டும் ஜனநாயக ஆதரவு போராட்டம் மற்றும் அமேசான் மலை காடுகளை பாதுகாக்க இராணுவம் பணியமர்த்தல் உட்பட பல செய்திகள் இத்தொகுப்பில் இடம்பெறுகின்றன. தொடர்ந்து பாருங்கள். கண்ணுக்கே தெரியாமல் ஊஹானில் தொடங்கி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாக உருவாகி சுமார் 200 நாடுகளை ஆக்கிரமித்து 3 லட்சத்திற்கும் மேலானோரின் உயிரிழப்புக்கு காரணமாகி உள்ளது கோவிட் தொற்று. தொடக்க பூமியான சீனாவில் கோவிட் தொற்றுக்கு இதுவரை 4,500 பேர் பலியாகியுள்ளனர். தற்போதைய செய்திகளின்படி ஊஹான் மற்றும் ஜிலின் பகுதிகளில் 2வது சுற்றில் பலர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதனை சமாளிக்க சீன அரசு மீண்டும் பல்வேறு ஊரடங்கு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவிற்கு அடுத்தபடியாக கோவிட் தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது அமெரிக்கா. இந்நாட்டில் இதுவரை 87,000 மேலானோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் கோவிட் தாக்கம் குறித்து பேசிய அந்நாட்டின் ஒவ்வாமை மற்றும் தொற்றுநோய் தேசிய அமைப்பின் தலைவர் ஃபாசி, உயிரிழப்பு அதிகமாகியிருக்கும் நிலையில் பொருளாதாரத்தை திறந்துவிடுவது உகந்ததாக இருக்காது என்று கூறியுள்ளார். இது போன்றதொரு நடவடிக்கை கடுமையாக விளைவுகளை கொண்டிருக்கும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பொருளாதாரம் திறந்துவிடுவது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், தடுப்பு மருந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொருளாதாரம் திறந்துவிடப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர், பள்ளிகள் திறக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றார். காரணம், கோவிட் தொற்று இளைய சமுதாயத்தினரை அதிகமாக பாதிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் ட்ரம்ப் அரசு உரிய முறையில் செயல்படவில்லை என்று முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா குற்றம் சாட்டியுள்ளார். காணொளி காட்சி வழியாக பட்டதாரிகள் இடையே பேசிய அவர், சில அதிகாரிகள் பொறுப்போடு இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூட இல்லை என்றார். கொரோனா தொற்றின் விளைவுகள் நாட்டில் தலைமையின் தோல்வியை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். ரஷ்யாவை பொறுத்தவரை கோவிட் தொற்றினால் இதுவரை 2,30,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 2,000 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிபர் புட்டினின் செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவிற்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இச்சூழலில் இதற்கு மேலும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட இயலாது என்று கூறி தொழிற்சாலைகளும் வர்த்தக நிறுவனங்களும் திறக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே தலைநகர் மாஸ்கோவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 150 பேர் இந்த மருத்துவமனையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். லத்தீன் அமெரிக்காவிலேயே கோவிட் தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது பிரேசில். இந்நாட்டில் இதுவரை இத்தொற்றினால் 14,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படுவதால் பொருளாதாரத்தை திறந்துவிட வேண்டியது மிகவும் அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் போல்சனரோ கூறியிருக்கிறார். அதேபோன்று மெக்சிகோவிலும் கோவிட் தொற்றினால் 4,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். எனினும் சுற்றுலா பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு அங்குள்ள கடற்கரை பகுதிகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்றினால் பிரான்ஸ், இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் ஜெர்மனி தொற்றின் தாக்கத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியுள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் அங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. எனினும் தற்போது மீண்டும் இங்கு தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிகிறது. இந்நாட்டில் இதுவரை தொற்றின் தாக்கத்தினால் 8,000 பேர் உயிரிழந்துள்ளனர். வளைகுடாவில் உள்ள ஐக்கிய அரபு எமிரக நாடுகளில் 1 லட்சத்திற்கும் மேலானோரை தொற்றினால் பாதிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷில் கோவிட் தாக்கத்தினால் இதுவரை 270 பேர் உயிரிழந்துள்ளனர். இச்சூழலில் அந்நாட்டு அரசு தலைநகர் டாக்கா உட்பட பல நகரங்களில் இயல்பு வாழ்க்கைக்கு வழிவகுக்க கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது. மசூதிகளில் தொழுகை நடத்தவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் கோவிட் தாக்கத்தை எதிர்கொள்ளும் முகமாக 4 நாட்களுக்கு முழு ஊரடங்குக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு இங்கு ஊரடங்கு திரும்ப பெறப்பட்ட நிலையில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க தவறியதால் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாக அந்நாட்டு பிரதமர் ஹசன் தயாப் கூறியுள்ளார். கோவிட் தாக்கம் பல உலக நாடுகளுக்கு பரவத் தொடங்கிய காலகட்டத்தில் தென்கொரியாவில் அதிக எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
எனினும் பரிசோதனை நடைமுறைகள் தீவிரப்படுத்தப்பட்டு சமூக இடைவெளி உறுதியாய் பின்பற்றப்பட்டதை அடுத்து அங்கு தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருந்தது. அதற்கு பிறகு பொருளாதாரம் திறந்துவிடப்பட்டு உணவகங்களும் கேளிக்கை விடுதிகளும் திறக்கப்பட்டதை அடுத்து சமூக இடைவெளியை பின்பற்றுவதில் சில குறைபாடுகள் ஏற்பட்டதால் தற்போது தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் தாக்கம் குறித்து பேசிய உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக இயக்குநர் ராயன் இந்த தொற்று சில வருடங்களுக்கு நம் சமுதாயத்தில் தங்கியிருக்கும் என்று கூறியுள்ளார். இதனை சமாளித்து எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதே நமது அனைவரின் அவாவாக இருக்க வேண்டும் என்றார் அவர். கோவிட் தொற்றினால் உலகெங்கிலும் 3 லட்சத்திற்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர் என்பது வருத்தமும் வேதனையும் தருகிறது. இதனையும் கடந்து துன்பம் தரும் செய்தி என்னவென்றால் இத்தொற்றினால் ஏற்பட்டிருக்கும் வறுமை, வாழ்வாதாரங்களின் நிலை, உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், சிறு வியாபாரிகள், குடிபெயர்ந்தோர், அகதிகள் ஆகியோருக்கு ஏற்பட்டிருக்கும் இன்னல்கள், மருத்துவமனைகள் சந்தித்து வரும் அழுத்தம், கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதால் ஏற்பட்டிருக்கும் தேக்க நிலை என்று பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் எவ்வளவு விரைவில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்து கோவிட் என்ற கொடுமையிலிருந்து மக்கள் எப்போது விடுதலை பெறுவார்கள் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இனிவரும் மாதங்களிலாவது இதற்கான விடை கிடைக்குமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். உலக அளவிலான உளவியல் மீது கோவிட் தொற்று ஒரு நிரந்தர வடுவை ஏற்படுத்திவிடும் என்று ஐநா கூறியுள்ளது. கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு விதிக்கப்படும் ஊரடங்கு, உள்ளடங்கு, தனிமைப்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக உலக அளவில் வறுமை, அழுத்தம், நிச்சயமற்ற நிலை, பயம், அச்சம் மற்றும் பொருளாதார பின்னடைவினால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகியவை மனித உளவியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஐநாவின் அறிக்கை தெரிவித்துள்ளது. எனவே கோவிட் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள அதிக அளவிலான உயிரிழப்பு மற்றும் பொருளாதார பின்னடைவையும் கடந்து பாதிக்கப்பட்ட நாடுகள் தங்களது மக்களின் உளவியல் பிரச்சனைகளையும் உரிய முறையில் கையாள வேண்டும் என்று இவ்வமைப்பு கூறியுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் முக்கிய மாநாடு அடுத்த வாரம் நடைபெறவிருக்கிறது. இவ்வமைப்பில் தாய்வான் நாடும் பங்கேற்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பல நாடுகள் வலியுறுத்தி வருகின்றனர். தாய்வானில் கோவிட் தாக்கத்தினால் சுமார் 400 பேர் பாதிக்கப்பட்டதோடு 7 பேர் உயிரிழந்துள்ளனர். எனவே தாய்வான் அரசு கோவிட் பரவலை சிறந்த முறையில் கையாண்டுள்ளது என்றும் அதன் வழிமுறைகளை அந்நாடு இதர நாடுகளோடு பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்று இந்நாடுகள் கோரி வருகின்றனர். கோவிட் தாக்கல் குறித்து ஜனவரி மாதத்திலேயே தாய்வான் அரசு கூறியிருந்த கருத்துக்களை உலக சுகாதார அமைப்பு மற்ற நாடுகளோடு பகிர்ந்து கொண்டிருந்தால் அந்த அனுபவம் இதர நாடுகளுக்கு பயன்பட்டிருக்கும் என்று இந்நாடுகள் கருத்து தெரிவித்துள்ளன. அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் ஆகிய நாடுகள் தாய்வான் உலக சுகாதார அமைப்போடு இணைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியுள்ளனர். எனினும் சீனா இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. காரணம், தாய்வானின் இறையாண்மையை சீனா இதுவரையிலும் அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் பதவியை இந்தியா ஏற்கவிருக்கும் நிலையில் தாய்வான் பற்றிய இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கோவிட் தாக்கத்தின் தொடக்க பூமியான ஊஹானில் கடந்த சில நாட்களாக இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்றே அதிகரித்து வருகிறது. இத்தொற்று முதலில் இந்நகரத்தை தாக்கிய போது 4,500 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தற்போதைய 2வது சுற்றில் உயிரிழப்புகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊஹானில் உள்ள 1 கோடிக்கும் மேற்பட்ட முழுமையான மக்கள் தொகையும் தொற்று பரிசோதனை உட்படுத்தப்படுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊஹானில் உள்ள 200க்கும் மேற்பட்ட மையங்களில் அனைத்து குடிமக்களுக்கும் இந்த பரிசோதனை நடத்தப்படும். ஊஹான் மட்டுமல்லாது சீனாவுடனான ரஷ்யா மற்றும் வடகொரியா எல்லையில் உள்ள ஜிலின் மாகாணத்திலும் கோவிட் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்றே அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் ஊரடங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோவிட் தொற்றை எதிர்கொள்வதற்கான தடுப்பு மருந்து குறித்த ஆராய்ச்சியை சீனா சட்டவிரோதமாக கைப்பற்ற திட்டமிடுவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க புலனாய்வு அமைப்பு இக்கருத்தை வெளியிட்டுள்ளது. தடுப்பு மருந்து உருவாக்கப்படும் முறை, நோய்க்கான சிகிச்சை மற்றும் பரிசோதனை முறைகளை சீனா தனதாக்கிக் கொள்ள நினைப்பதாக இவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. கோவிட் தாக்கத்தினால் நியூசிலாந்தில் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஜசிந்தா ஆர்டர்ன் அந்நாட்டில் பொருளாதாரம் திறக்கப்படுவதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்.
அங்காடி வளாகங்கள், பொது இடங்கள், வர்த்தக அமைப்புகள் யாவும் திறக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். எனினும் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிவது மற்றும் 10 பேருக்கு மேல் ஒரு இடத்தில் கூடாமல் இருப்பது ஆகிய கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். புனித ரம்சான் காலத்தை முன்னிட்டு சவுதி அரேபியாவில் இம்மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 24 மணி நேர ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும். இதுவரை இந்நாட்டில் கோவிட் தாக்கத்தினால் 265 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷின் காக்ஸ் பசார் பகுதியில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் சிலருக்கு கோவிட் தாக்கம் ஏற்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்திகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. 10 லட்சத்திற்கும் மேலான அகதிகள் வாழும் இப்பகுதியில் சமூக பரவல் தொடங்குமேயானால் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. கோவிட் தாக்கத்தினால் பிரிட்டனில் குழந்தைகளை ஒரு மர்மமான நோய் தாக்கி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கவசாக்கர் சின்ரோம் என்று கூறப்படும் நோய் போன்று இது இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உடல் வெப்பம் அதிகமாவது, கண்கள் சிவப்பாவது மற்றும் கண் இமைகள் வீங்கிக் கொள்வது போன்ற அறிகுறிகளை கொண்டது இந்நோய். இது 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்நோய் ஐரோப்பாவில் உள்ள குழந்தைகளையும் பாதித்திருப்பதாக தெரிகிறது. கோவிட் தாக்கத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளான இத்தாலி மற்றும் பிரான்சில் சுற்றுலா காலம் தொடங்க உள்ளதால் இங்கு பொருளாதாரம் திறக்கப்படுவதையே அரசும் மக்களும் விரும்புகின்றனர் என்றே தெரிகிறது. எனினும் ஐரோப்பாவில் உள்ள பல சுற்றுலா மையங்களுக்கு வருகை தரும் பயணிகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அந்நாட்டு அரசுகள் அறிவுறுத்த முடிவு செய்துள்ளனர். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற அரங்கம் முதல் முறையாக மெய்நிகர் கூட்டங்களுக்கு ஏதுவாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கோவிட் தாக்கத்தினால் அனைத்து உறுப்பினர்களும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க முடியாது என்பதால் காணொலி காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான சூழலை எதிர்கொள்ள உலக வங்கி இந்தியாவிற்கு $1 பில்லியன் நிதியுதவி வழங்கியுள்ளது. கோவிட் காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையை சமாளிக்க எடுக்க வேண்டிய சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்கள் மற்றும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு உதவும் வகையில் இந்த நிதி பயன்படுத்தப்படும். கோவிட் தாக்கத்தின் காரணமாக சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகங்களுக்கு செல்வோர் தனிமையில் உணவருந்த வேண்டியுள்ளது. தங்களோடு எவரும் இல்லையே என்ற குறையை தீர்ப்பதற்கு பல நாடுகளில் பொம்மைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. உணவகங்களில் நாம் உணவருந்தும் போது நமக்கு எதிராக இந்த பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கும். தனிமையை தவிர்த்து மகிழ்ச்சியோடு நாம் உணவருந்த வேண்டும் என்பதே இதன் நோக்கம் போலும். இஸ்ரேலில் கூட்டணி அரசின் பதவியேற்பு நிகழ்ச்சி வார இறுதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரும் லைகுட் கட்சியின் தலைவருமான பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சி தலைவர் பெனி கான்ஸ் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி வியாழனன்று கூட்டணி அரசு பதவியேற்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் லைகுட் கட்சி உறுப்பினர்களுக்கிடையே அமைச்சர் பொறுப்புகள் பற்றிய பிரச்சினைகள் காரணமாக பதவியேற்பு நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி பெஞ்சமின் நெத்தன்யாகு முதல் 18 மாதங்களுக்கு பிரதமராக பதவி வகிப்பார். அடுத்த 18 மாதங்களுக்கு பெனி கான்ஸ் பிரதமராக இருப்பார். கடந்த 1 வருட காலத்தில் 3 தேர்தல்கள் நடந்த பிறகும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் 4வது தேர்தலை தவிர்க்கும் முகமாக கூட்டணி அரசு அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 1 வாரத்தில் நடந்த 2 தாக்குதல்களில் 40 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூல் அருகே உள்ள மகப்பேறு மருத்துவமனை மீது நடந்த தாக்குதலில் 2 குழந்தைகள் மற்றும் பல பெண்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். அடுத்து இறுதி ஊர்வலம் ஒன்றின் மீது நடந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த 2 தாக்குதல்களுக்கும் எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் அரசு இது குறித்து உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்நிகழ்வுகள் பற்றி பேசிய ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனி தாலிபன் அமைப்பை பெயரிட்டு குறிப்பிடவில்லை என்றாலும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது பாதுகாப்பு படைகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.
இதற்கிடையே அரசின் நிலைப்பாடு குறித்து கருத்து தெரிவித்துள்ள தாலிபன் அமைப்பு அரசின் எந்த நடவடிக்கையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறியுள்ளது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள மாகாணமான ஹாங்காங்கில் மீண்டும் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் தொடங்கியுள்ளன. பொது இடங்களிலும் கல்வி அமைப்புகளிலும் இப்போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போதைய போராட்டங்களில் பங்கேற்ற 230 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் ஹாங்காங்கில் அறிமுகப்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருந்த நாடு கடத்தல் திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறப்பட வேண்டும் என்று பல மாதங்கள் நடைபெற்ற போராட்டம், அந்த திருத்த சட்டம் திரும்ப பெறப்பட்ட பிறகும் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டமாக மாறி கோவிட் பிரச்சினை தொடங்கும் வரை தொடர்ந்து நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய போராட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த சீன அரசு, போராட்டக்காரர்களின் சட்டவிரோத நடவடிக்கைகள் உரிய முறையில் கையாளப்படும் என்று கூறியுள்ளது. ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கெல், ரஷ்ய அதிகாரிகள் வலைதளம் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத தலையீட்டில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், தம்மை பற்றிய தகவல்கள் குறித்து ரஷ்ய அதிகாரிகள் சட்டவிரோதமாக தகவல்களை திரட்டி வருவதாக கூறியுள்ளார். நிலைமை இவ்வாறு இருக்கையில் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே சுமூகமான உறவுகள் இருக்க வேண்டும் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் என்றார் அவர். இவ்வருடம் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐநா பொதுச்சபையின் கூட்டத்தில் உலக நாடுகளின் தலைவர்கள் நேரில் கலந்து கொள்வது கடினமாக இருக்கும் என்று தாம் கருதுவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். கோவிட் 19 தாக்கத்தினால் நியூயார்க் நகரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்நகரத்தில் ஐநா பொதுச்சபையின் கூட்டம் நடத்துவதை தவிர்த்து அக்கூட்டம் மெய்நிகர் மாநாடாக நடத்துவதற்கான வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து தாம் திட்டமிட்டிருந்த காலகட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே விலக இருப்பதாக அவ்வமைப்பின் தலைவர் ரொபர்ட்டோ செவேடோ தெரிவித்துள்ளார். இது தனது சொந்த முடிவு என்றும் இந்த முடிவு உலக வர்த்தக அமைப்பிற்கு நன்மை பயக்கும் என்று அவர் கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பு பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் விமர்சனம் மற்றும் கோவிட் 19 தாக்கத்தின் காரணமாக உலகம் சந்திக்கவிருக்கும் பொருளாதார பின்னடைவு ஆகியவற்றின் பின்னணியில் உலக வர்த்தக அமைப்பின் தலைவரின் பதவி விலகல் அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் 3 தேதியன்று அதிபர் தேர்தல் நடைபெறுவதாக உள்ளது. இந்த தேதியில் இத்தேர்தல் நடைபெறும் என்று உறுதியாக கூற முடியாது என்று அமெரிக்க அதிபரின் மருமகனும் முக்கிய ஆலோசகருமான குஷ்னர் கூறினார். எனினும் இவரது கருத்துக்கு பல்வேறு விமர்சனங்கள் தலை தூக்கியதை அடுத்து தேர்தல் பற்றி தாம் முடிவெடுக்க முடியாது என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் மேற்கு கரை பகுதியில் சில ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் அரசு சிந்தித்து வரும் தருணத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ இஸ்ரேலுக்கு வருகை தந்தார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான பிரச்சினை, கோவிட் 19 தாக்கத்தை எதிர்கொள்ள இஸ்ரேல் அரசின் நடவடிக்கைகள் மற்றும் புதிய கூட்டணி அரசு அமையவிருக்கும் நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவின் இஸ்ரேல் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவில் இருக்கும் சீன ஊடகவியலாளர்களின் விசா அதிகப்படியாக 90 நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. எனினும் விண்ணப்பத்தின் பேரில் இது நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள தமது ஊடகவியலாளர்கள் மீது அந்நாடு விதித்துள்ள விசா கட்டுப்பாடுகளுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. சீனாவுடனான உறவுகளை முறித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். கோவிட் 19 தொற்று பற்றிய முக்கிய தகவல்களை உரிய நேரத்தில் சீனா கொடுக்க தவறிவிட்டது என்ற அமெரிக்காவின் குற்றச்சாட்டு, இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக போர் ஆகியவற்றின் பின்னணியில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்து உலக ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது.
பிரேசிலின் அமேசான் மலைக்காடுகளை அழிவிலிருந்து காப்பதற்கு அந்நாட்டு அரசு இராணுவத்தை பணியமர்த்தியுள்ளது. 2020 முதல் 4 மாதங்களிலேயே 1200 சதுர கிலோமீட்டர் வரையிலான அமேசான் காட்டுப்பகுதி சட்டவிரோதமாக அழிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகின் மிகப்பெரிய மலர் பெல்ஜியத்தில் மலர்ந்துள்ளது. 10 அடி உயரம் கொண்ட இந்த மலர் மலர்வது 72 மணி நேர காலகட்டத்தில் நேர்முகமாக பதிவு செய்யப்பட்டது. டைட்டன் ஆரம் என்று அழைக்கப்படும் இந்த மலர் மலரும் போது அழுகிய விலங்கின் துர்நாற்றத்தை வெளிப்படுத்தும். நாற்றத்தை மறந்து மலரை மலராக பார்ப்போமே. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.